வணக்கம் நல்லுள்ளங்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அம்மு ஸ்டைல் ஈஸியான பாசி பருப்பு பாயாசம். இது வந்து வெள்ளிக்கிழமை பிரசாதத்துக்காக செய்கிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 1 கப் பாசி பருப்பை நல்லா வறுத்து ஊற வச்சுக்கிறோம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாசி பருப்பை நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி வச்சு வேக வச்சுக்க போகிறோம். இந்த பாசி பருப்பை நான் வந்து குக்கர்லேயும் வைக்கலாம், இல்லைனா நம்ம சட்டிலையும் வேக வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பாகு நம்ம வந்து காய்ச்சிக்கிறோம். அதுக்கு நான் வந்து 1/2 கிளாஸ் மண்டபம் தட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாகணும் அப்படின்னா, இல்லை அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல வெந்த பாசி பருப்பை நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு நம்ம இந்த பாகை வந்து நல்லா வடிகட்டி அது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் பாகோட ஸ்மெல் போடுற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா அதை வந்து வேக வைக்க போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெந்நீர், அதாவது சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்கிறதுக்கு துருவின தேங்காய், அப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கிஷ்மிஷ் எடுத்துக்கிறோம். நெய்யில் போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றுனா சுவையான பாசி பருப்பு பாயாசம் ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேகலையின் ரேண்டம் தாட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியோட அம்மூஸ் வந்து உங்களை சந்திப்பாங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.